Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Dr. Smilez, for appointment contact 420-333-353. This is the FIR. The FIR is 7 years old. I'm not going to tell you anything. I'm not going to tell சினிமால ஒரு மொமெண்ட் சொல்லுவாங்களே இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அந்த மாதிரி மொமெண்ட் நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா பிரதர் நீங்க சொன்ன மாதிரி நூத்துக்கு நூறு உண்மை இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்ன்றது இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகும் பால சரவணாவா சூப்பர் அப்படியே சொல்லலாம் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பால சரவணா அதுதான் உண்மை ஏன்னா ரொம்ப நாளாக இப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணணுன்றதான் ப்ரோ ஆசை ரொம்ப நாளாகவே இதுக்கான தேடல் ரொம்ப இருந்துச்சு அது இந்த கருப்பு கதாபாத்திரத்தில் விலங்கு வெப்சீரிஸ் மூலமாக நண்பன் பிரசாந்த் மூலமாக நிறைவேறியிருக்கு அண்ட் குறிப்பாக உங்கள் படத்தில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு இருந்துச்சு பல பேர் இப்போ ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தாங்க பாலசரம் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்காருன்னு ஆனால் அதை எந்த மாதிரியான யூஸ் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விமல் அவர்களை ஒருத்தர் எதிர்த்து பேசிகிட்டு இருப்பார் கை நீட்டு பேசுவாங்க நீங்கள் பலார்னு ரசிச்சு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஸோ உங்களுடைய அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் எவ்வளோ யூஸ் ஆகுது இப்போ எந்த அளவுக்கு அவ்வளோ ஃபிட்டாக இருக்குது யூஸ் ஆகுது உங்களுடைய கேரக்டர் இதுக்கு மட்டும் கேட்கல உங்களுடைய கரியர்லேயே எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது ஏன்னா அதான் நம்ம பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் இது வரைக்கும் நடித்த எல்லா கேரக்டருமே ஒரு 75% கேரக்டர்ஸ் வந்து அதாவது நம்ம ஒரு 40 படம் பண்ணியிருக்கோம்னா அதை வந்து ஒரு 30 படம் வந்து நம்ம மதுரை ஸ்லாங் பேசின படங்கள் தான் ஏன்னா நம்ம மதுரை நம்ம ஊர் பறவை மதுரை பக்கத்தில் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஸ்லாங்கில் நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது அதுவுமே ரசிக்கும்படியாக மாறுதுன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து இது ரசிக்கிறதுன்றதை தாண்டி மூஞ்சி சுழி நிறைய பேர் முகம் சுழிச்சிருப்பாங்க அதை தாண்டி அதை கடந்து போயிடுவாங்க அதை ரொம்ப அண்டர்லைன் பண்ணி ஐயோ என்ன கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்காம அதை கடந்து போகிறதுக்கான காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா யாரை திட்டுவாங்க ஒரு அக்யூஸ்டை திட்டுவோம் ஒரு க்ரைம் பண்ணவனை திட்டுவோம் ஒரு கிரிமினலை திட்டுவோம் தேவையில்லாமல் பயன்படுத்தியிருக்க மாட்டோம் ஒரு ஜாலிக்காகவோ ஒரு ஃபன்னுக்காகவோ ஒரு காமெடி பண்ணணும் கெட்ட வார்த்தைகளை வச்சு காமெடி பண்ணணும் டபுள் மீனிங்காகவோ அப்படி இருக்காது இதில் பேசப்பட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு கிரிமினலை தான் திட்டியிருப்போம் ஒரு தேவையான ஒரு இடத்துல திட்டியிருப்போம் அப்படி தேவையான இடத்துல கரெக்டாக பயன்படுத்தப்பட்ட அவர் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போதில் டைலாக் கொடுக்கும்போது சொல்லிடுவாரா ஃபஸ்ட் எடுத்துனா இந்த வார்த்தை சொல்லணும் அதுக்கப்புறம் இப்படி அந்த ஒரு ஆர்டரை கொடுத்துருவாரா இல்லை ஓகே கெட்ட வார்த்தை தானே நீங்கள் கரெக்டாக ஏற்ற மாதிரி எல்லாமே ப்ரீ பிளான்டாக எல்லாமே எழுதப்பட்டது தான் அது சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டு அங்கே நானும் பிரசாந்தும் நிறையா சேர்ந்து நானாகட்டும் பிரசாந்த் ஆகட்டும் அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அங்கே சேர்ந்து சின்ன சின்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு இம்ப்ரூவைசேஷன் இருந்துச்சு பட் மேஜராக எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டது ஸோ உங்களுக்கு இந்த அனலைஸ் நீங்கள் எதுலேருந்து எடுத்தீங்க ஒரு போலீஸ் அடினா இப்படி இருக்க போது அந்த பரம்பு வச்சு இப்படி தான் அடிப்பாங்க அந்த முகத்துலேயும் அந்த கருணை இருக்கக்கூடாது காட்டும் போது நடிக்கிறீங்கன்ற போல இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸோ இந்த விஷயத்தை என்ன வந்து ஒரு ரெண்டு அதிகாரிகளை சந்திக்க வச்சார் இயக்குனர் வந்து ரெண்டு அதிகாரிகளை சந்திக்க வச்சாப்புல பார்த்த காட்சிகள் கம்மி ஏன்னா எடிட் பண்ணப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குது ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அக்யூஸ்டுகளை அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருந்துச்சு எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் எங்கேயுமே ஃபேக் ஆகிடக்கூடாது அது ஏன்னா லத்தியை பிடிச்சி அடிக்கிறது வந்து காமெடி ஆகிடக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அதை நான் அதை தான் மெயினாக கேட்டேன் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எங்கே பிடிப்பீங்க எப்படி ஓங்கி அடிப்பீங்க எந்த இடங்கள் அடிப்பீங்க ஏன்னா முகத்தில் அடிக்க முடியாது முகத்தில் அடித்தா மார்க்கு தெரியும் மேஜிஸ்ட்ரேட்டை போய் கொண்டு போய் நிப்பாட்டும் போது அடித்தது தெரிஞ்சு போயிடும் ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டும் போது அடித்தது தெரிஞ்சு ஸோ இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் போது அப்போ அவங்க சொன்னாங்க இதை இப்படி தான் பிடிக்கணும் இதை சைடில் தான் ஓங்கணும் மேலேருந்து அடிக்கக்கூடாது அப்போ மேலேருந்து அடிக்கும்போது முகங்களில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சைடில் வீசும்போது இடுப்புக்கு கீழே தான் மெயினாக அடிக்கணும் இடுப்புக்கு கீழே முன்னாடி அடிக்கக்கூடாது பின்னாடி தான் அடிக்கணும் அப்புறம் அங்கே மொழிக்கு கீழே தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சல இதில் மென்டலாக அடிக்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேரை நாங்கள் அடிக்கிறோம் பழகிடுச்சு அப்படின்னு அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் விலங்கு வெப்சீரிஸில் விமல் சார் எப்படி ஹேண்டில் பண்ணார்னு பார்த்தோம் கிச்சாவை ஒருவேளை அந்த ரூமில் அவர் பருத்திக்கு பதிலாக கருப்பு உள்ளே போகிறாரு ஸோ அவரோட ஹேண்டில் எப்படி இருக்கும் ஒரு 10 seconds மிஸ்டர் கருப்பு உள்ளே வந்து போவாரா டேய் எது சொக்காரு பாரு என்ன பாரு இங்கே பாரு இதுதான் எஃப்ஐஆர் இதுதான் எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆருக்கு 7 years தண்டனை சரியா ஓயமான ஊனை எழுதிட்டுக்க முடியாது எல்லாத்தையும் ஒரே இதாக சொல்லிடு ஒரே பேப்பரில் எழுதிடுறேன் என்ன பண்ணிட்டு கேட்கு சொல்றா
கருப்பு கதாபாத்திரத்தை பலவிதமான இன்டர்பிரட் பண்ணிருந்தாங்க. இப்ப நான் பார்க்கும் போது என்ன நினைச்சிருந்தேன், எல்லா ஸ்டேஷன்லயும் ஒருத்தரை பார்த்தா போயிடுவாங்களா, ஐயோ இவரா இவர்கிட்ட மட்டும் மாட்டிக்காதுன்னு அந்த மாதிரி கதாபாத்திரம் நினைச்சேன். இன்னொருத்தர் ரிட்டன்ல எழுதும் போது இவங்க வந்து புதுசா வந்த ஒரு போலீஸ் போல, அதனால வந்தா யாரை பார்த்தாலும் எடுக்கிறாரு, அந்த மிடுக்கோட இருக்காருன்ற மாதிரி பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன் பார்க்கும் பொழுது. ஸோ நீங்களே சொல்லுங்களா கருப்பு கேரக்டர் பத்தி. அதாவது கருப்பு கதாபாத்திரம் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு 8 ஒரு 10 வருஷம் அனுபவம் உடையவர் தான். ஸோ இந்த அனுபவத்தில் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, யாரை எப்போ அடிக்கணும், யாரை அடிக்காமல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இது வந்து இந்த கதாபாத்திரம் இந்த ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அக்யூஸ்டை ட்ரீட் பண்ணுறாரு. இப்போ குறிப்பாக வந்து ஒரு சீனில் வந்து விமலனை வந்து பருதி கேரக்டர் வந்து ஒரு கதாபாத்திரம் ரொம்ப எதிர்த்து பேசும், எதிர்த்த போது கையை ஒங்கிட்டு அடிக்காமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல இவனை அடிக்க வேணாம், இதனால் வேறு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவாய்ட் பண்ணும். அதே இடத்துல இன்னொரு சில கதாபாத்திரங்களை ஈஸியாக டப்பு டப்புன்னு அடிச்சிடும். யாரை அடிக்கணும், எப்படி அடிக்கணும், அதே மாதிரி யாரை காலை உடைக்கணும், யாரை காலை உடைக்கக்கூடாது, உடைச்சா அதை போய் எப்படி ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு டிஎஸ்பி வரான்னு சொன்னோடனே ஆட்டோவில் ஏற்றிட்டு இந்த கேரக்டர் தனியாக கிளம்பிடும். தனியாக கிளம்பிட்டு உள்ளே வந்தோடனே ஒரு விமலனை கேட்பார், என்ன ரீசன் சொன்னீங்க ஹாஸ்பிட்டலில், என்ன ரீசன் சொன்னீங்க ஹாஸ்பிட்டலில்னு விமலனை கேட்பார். அது கருப்பு கதாபாத்திரம் வால் ஜம்ப்பு அப்படின்னு, இதெல்லாம் வந்து என்ன ரீசன் சொன்னீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக கருப்பை டிசைட் பண்ணிடுறாரு. பருதி கிட்டே ஃபோன் பண்ணி கேட்காம, இல்லை உத்தமன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காம, இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்காம ரீசன்ஸ் அவரே வந்து டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அது அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல என்ன ரீசன் சொல்லணும், யாரை எப்போ அடிக்கணும், யாரை அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு 10-12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உடைய ஒரு கதாபாத்திரம் தான் கருப்பு. ஸோ பாலசரவணன்றவருக்கு இந்த கருப்பு கதாபாத்திரம் வந்து அடைய ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு, குட்டி புள்ளியில் ஆரம்பிச்சு. இப்போ கணக்கான காலங்களில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க கூட படங்கள் நடித்தவங்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்களும் ரொம்ப வருஷமாக நடித்தோம், கரெக்டான எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது, கூட இருக்கவங்க தூக்கி விட மாட்டாங்க, இருக்கும்போது நல்லா பேசுகிறாங்க ஆனால் எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்த முடியுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் காதுகளுக்கு வந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணம் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது காரணங்கிறத தாண்டி நம்மளோட மென்டாலிட்டி தான், நம்மளோட எண்ணம் தான். நான் வந்து கடாக்கணம் காலங்களோட முதல் எபிசோடு நடிக்கும்போதே நான் என்ன நினச்சேன்னா, அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா நான் வந்து ஆடிஷன் நிற்கும்போது ஒன்றே ஒன்று தான் யோசித்தேன், எப்படியாவது ஒரு எபிசோட்லேயாவது நம்ம முகம் வந்துடணும் அந்த க்யூவில் நிற்கும்போது. அதே மாதிரி கணாக்கணம் காலம் வந்ததுக்கப்புறமும் ஒரு படத்துலையாவது ஃபஸ்ட்டு டிவியில் நம்ம முகம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கணாக்கணம் காலம் நடிச்சிட்டு இருக்கும் இன்னொரு ஆசை வந்துச்சு, பெரிய ஸ்க்ரீனில் சினிமாவில் நம்ம முகம் ஒரு சீன்லேயாவது வந்து ஒரு டைலாக் பேசணும், அதுதான் என்னோடய ஆசையாக இருந்துச்சு. இப்போது கணாக்கணம் காலங்களில் முதல் எபிசோடில் என் முகம் வந்த அன்றைக்கி நான் ஜெயிச்சுட்டு தான் நான் நினச்சிட்டேன். இதுக்கப்புறம் வர்றது வராது நான் எதையுமே எதிர்பார்க்கலை. சினிமாவில் ஒரு ஃப்ரேம்லையாவது நம்ம முகம் வந்துடணும், ஒரு டைலாகாவது நம்ம பேசணும்னு நினச்சேன், அதுவும் நடந்துருச்சு. குட்டி பிள்ளை அப்படி அமைஞ்சிருந்தா, ஆமாம் கணாக்கணம் காலங்கள் பார்த்துட்டு முத்தைய அண்ணன் கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு தான் அது. அப்பயும் நம்ம அதான் நினச்சோம், ஒரு சீன்லையாவது நம்ம முகம் வந்துடணும், அதுவும் நடந்துருச்சு, அதுவும் நம்ம அங்கேயே நம்ம சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் நான் எதையுமே எதிர்பார்க்கலை, நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தா அது நடக்கும். ஸோ அதுதான் நம்ம எல்லாருமே கணாக்கணம் காலம் நடிக்கணும்னு, இவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான், ஜெயிச்சவங்க தான். ஏன்னா கணாக்கணம் காலங்களே ஒரு செலெக்ஷன் தானே, அந்த அதிருப்தி இப்போ வரைக்கும் அந்த அதிருப்தி இருக்காங்க. இல்லை அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ அந்த ட்ராவலில் அவங்களுக்கு ஒரு சில விரக்திகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க. நம்ம அது ஏன்றது நம்ம அவங்கக்கிட்ட தானே கேட்க முடியும். எனக்கு வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இப்போன்னு இல்லை, நான் ஃபஸ்ட்டு எபிசோட் நடிக்கும் போதே நான் வந்து நினச்சிட்டேன். நான் கணாக்கணம் காலங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கணாக்கணம் காலங்கள் ஆடிஷன் செலக்ட் ஆனோடனே கணாக்கணம் காலங்கள் ஷூட்டிங் போல், அப்போ கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்னு ஒரு ஷூட்டிங் போனோம். அதோட இயக்குனர் வந்து ஜெரால் சார். ஜெரால் சார் வந்து எனக்கு குரு, நிறைய நடிப்பு சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுத்ததில் 5% கூட கற்றுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக சொல்லி தருவார். அப்போ அவர் வந்து எனக்கு முதலாக வந்து ஒரு புத்தகம் கொடுத்தாரு, ஒரு 20 நடிக்கணும் அந்த கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடத்தில் கணாக்கணம் காலம் அந்த செலக்ட் ஆகி. என்ன மட்டும் ஒரு நாள் ஆஃபீஸில் கூப்பிட்டு, ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போது என்ன மட்டும் ஒரு நாள் ஆஃபீஸில் கூப்பிட்டு மகேந்திரன் சார் எழுதிய நடிப்பு என்பதுன்னு ஒரு புக் கொடுத்தார், இதை படிப்பால அவனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்போ நான் வெளியே வந்து பசங்கள்ட்ட சார் உங்களுக்கு தான் கொடுத்தாரா, இல்லை உனக்கு தான் கொடுத்துருக்காரு,
சார் அதான் போய் கேட்டேன், ஏன் சார் எனக்கு மட்டும் கொடுத்தீங்க, நீ படி உனக்கு வண்டிப்பாக உனக்கு யூஸ் ஆகும், நீ நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போவ அப்படின்னு அன்றைக்கி சொன்னார். ஜெரால் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஜெரால் எனக்கு கணாக்கணும் காலங்களில் வாய்ப்பு கொடுத்த ரமணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ விலங்கு பண்ணிட்ட பிறகு உங்கள் மனசில் அந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ இதுவரைக்கும் நம்ம காமெடியன் ரோல் பண்ணோம், மக்கள் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ கேரக்டர் ரோல் நம்ம நண்பர் கொடுத்தாங்க, கரெக்டாக உங்களுக்கு அது சூட் ஆகிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ஒரு இது இருக்கும்ல, ஓகே அடுத்த ஒரு கேரக்டர் ரோல் வருது, ஒரு காமெடியன் ரோல் வருது, எது பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு தான் கேரக்டர் ரோல் பண்ணோம், சூப்பராக அக்செப்ட் பண்ணாங்களே, காமெடியை கொஞ்சம் தவிர்த்துட்டு இது போலே இந்த ட்ராக்ல போகலாமே, இந்த மாதிரி ஒரு டயபலிக் சுச்சுவேஷன்லாம் வரும். காமெடிங்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம், அது நமக்கு கிடச்சிருக்கிறது பெரிய கிஃப்ட்டு. நமக்கு இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்ன ஆசை வந்திருக்கு, ஒவ்வொரு டைமில் ஒரு ஆசை வந்திருக்கு, நான் ஆரம்பத்தையும் சொல்லிகிட்டே வந்தேன், சீரியல் நடிக்கணும், சினிமா நடிக்கணும், சினிமா நடித்ததுக்கப்புறம் ஒரு காமெடியன் ஆகணும், காமெடியன் ஆனதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகணும், இன்றைக்கி அதுவும் நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தக்க வச்சுக்கணும். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாமே பண்ணணும்னு தான் தோணுது. காமெடி ஆக்டராக நடிக்கணும், சப்போர்ட்டிங் கேரக்டராக நடிக்கணும், ஒரு வில்லனாக நடிக்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போது ஹீரோவாகவும் நடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கதாபாத்திரங்களும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதை என்னோட ஆசை. ஓகே, ஸோ நீங்கள் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஐ மீன் மீடியாவில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு டிக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த விலங்கு, இந்த ஒரு கதாபாத்திரம், கருப்புன்ற கதாபாத்திரம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து எப்படின்னா ஒரு 10 வருஷம் நம்ம வந்து 2012 நமக்கு முதல் படம் ரிலீஸ் ஆகுது குட்டிப்புலி, இன்றைக்கி 2022, இந்த மொத்த 10 வருஷத்துக்கான பாராட்டாக நான் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மீம்ஸ் போடுறாங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ட்வீட் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜஸ் போடுறாங்க, நல்ல பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ், ரொம்ப நல்ல ரிவ்யூவர்ஸ், தொடர்ந்து இப்போ சினிமாக்களை கவனிச்சுக்கிட்டு வரக்கூடிய ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எழுதுகிறாங்க. எல்லா ரிவ்யூவிலுமே எனக்குன்னு ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. இது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டு, சினிமா ரிவ்யூவர்ஸும் சரி, சினிமா ரசிகர்களும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அவங்க கொடுக்குற பாராட்டுக்கும் அன்புக்கும் என்ன செய்யணுன்னு தெரியல. என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் இன்னமும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய கடுமையாக உழைக்கணும்னு தோணுது. ஸோ அவங்க காமிச்ச அந்த எல்லா அன்புக்கும், காமிச்சிக்கிட்டு இருக்க எல்லா பாராட்டுகளுக்கும், கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா பாராட்டுகளுக்கும், கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா அன்புகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். Experience Dubai Expo Trip with GT Holidays, Tamil Nadu's number one travel company. Dr. Smilez, for appointment contact 420-333-53.